வெல்கம் டு மூவி மீடியம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நாம் 2022 ரிலீஸான குதிரைவாள்னு ஒரு தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள் இருக்காங்க நம்ம கதையில், அவன் கனவு கண்டுட்டு இருக்கான். திடீர்னு முழிச்சோன்னு பார்த்தா அவனுக்கு பின்னாடி குதிரையோட வால் மாதிரி ஒன்று முளைச்சிருதுங்க. இதுக்கப்புறம் அவனுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது, அதுதான் இந்த படத்தோட மொத்த கதை. இது வந்து ஒரு ஃபேண்டசி கலந்த ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவி. சரி வாங்க இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூஸ் பார்த்துருவோம், அப்புறம் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸையும் ஷேர் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா, சினிமோட்டோகிராஃபி வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஏன்னா நிறைய ஷார்ட்ஸ்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவிக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருந்தாங்க. அப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, எடிட்டிங்கும் சரி, ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவிக்கு ஏற்ற மாதிரி வேறு லெவலில் இருந்தது. முக்கியமாக டெக்னிக்கல் வைஸ்க்கு வந்து இந்த மூவியை பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட் அண்ட் கொரியன் த்ரில்லர் மூவிஸ்லாம் மிக்ஸ் பண்ண மாதிரி இருந்ததுங்க. டெக்னிக்கல் வைஸ் சினிமோட்டோகிராஃபியும் அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் முக்கியமாக கலையரசன், அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும், சூப்பராகவே நடிச்சிருந்தார். அப்புறம் ஒரு சில கேரக்டர்ஸ்க்கும் நல்ல ஸ்க்ரீன் ஸ்பேஸும் இருந்ததுங்க. பட் நிறைய கேரக்டர்ஸ்க்கு வந்து சரியாக வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸ் தரல, முக்கியமாக அஞ்சலி பட்டேல் இவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து தரல. நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, அப்புறம் இந்த மூவியை வந்து ஓவராலாக எக்ஸிக்யூட் பண்ண விதம். ஏன்னா டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரிங்க ஓகே, பட் ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே லேக் அண்ட் ஸ்லோவாக தான் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இந்த மூவியோட ஓவரால் லென்த்தை வந்து குறைச்சிருக்கலாம், ஒரு 1.5 மணி நேரம் வச்சிருக்கலாங்க. ஆனால் இவங்க 2 மணி நேரம் வந்து இழுத்து வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு 1/2 hour பார்க்குறதே ரொம்ப கஷ்டப்பட்டேன். பட் எதுக்கும் கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்ப்போம், ஏதாவது ட்விஸ்ட்டு வச்சுருப்பாங்க இல்லைனா எக்ஸ்பிளேஷன் ஏதாவது தருவாங்கன்னு பார்த்தேன். ஆனால் ஒன்றுமே இல்லைங்க. படம் பார்த்து முடித்ததுக்கப்புறம் படம் வந்து உண்மையிலே பொருள், சரி ரிவ்யூ கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அங்கே பார்த்தா படம் வந்து வேறு லெவல்னு சொல்கிறாங்க. ஆனால் ஓவராலாக பார்த்தீங்கன்னா படம் வந்து எனக்கு பொருள், மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ்க்கும் பொருளங்க. பட் சில பேர் இந்த ஷார்ட் இந்த விஷயம் சொல்லியிருக்காரு டேரக்டர், இந்த மாதிரி மூவிஸ்லாம் பார்க்க ஒரு தனியாக ஒரு பிரெயின் வேணும்னு சொல்கிறாங்க. எக்ஸ்பிரிமெண்டல் ஃபிலிம் அப்படின்னு அப்படி இப்படின்னு புரியாத படத்தை புரிஞ்ச மாதிரி சொல்லிட்டு சுற்றுறாங்க. தயவு செஞ்சு அவன்கிட்ட மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. படம் பார்த்தா வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும், இல்லை அட்லீஸ்ட் வந்து படம் புரியணும். இந்த படத்தை பார்த்து மைண்ட் தாங்க கொலாப்ஸ் ஆச்சு. கண்டிப்பாக இந்த படத்தில் வந்து டேரக்டர் வந்து என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறதே சொல்ல. மேபி இந்த படம் வந்து 2-3 வருஷம் கழிச்சு புரிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அப்படி ஒரு கூட்டம் சுற்றிக்கிட்டு இருக்கு, 2-3 வருஷம் கழிச்சு புரியும் அப்படின்ட்டு. இந்த படம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பட் என்ன கேட்டிங்கன்னா, இந்த படம் வந்து முழுக்க முழுக்க ஒரு கன்ஃபியூஸ்டாக வந்து நரேட் பண்ணியிருக்காங்கன்னு கண்டிப்பாக சொல்லுவேன். அட்லீஸ்ட் கிளைமேக்ஸ்லேயாவது தெளிவாக வந்து விளக்கம் கொடுக்கணும். ஸோ அதை இவங்க வந்து பண்ணலை. ஸோ எனக்கு வந்து ஓப்பனாக சொல்லப்போனால் இந்த படம் வந்து சத்தியமாக பொருள். சப்போஸ் நீங்கள் இந்த படம் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா போய் பாருங்கள். மெச்சூர் அடல்ட்ஸ்க்கான மூவி. ஏன்னா ஒரு சில ராவான அடல்ட் அண்ட் பேட் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதாங்க. இன்ட்ரெஸ்டாக இருந்தால் போய் பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல கண்ணோட உங்களை சந்திக்கிறேன்.